ஒரு நாடு ஒரு தேசம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் நியமனம் செய்யலாம் என்ற அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த பொழுது லஞ்ச ஊழலின் காரணமாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இந்திரா காந்தி அம்மையாரால். அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன குற்றச்சாட்டு சொன்ன உடனேயே பதவி விலக வேண்டுமா அப்படின்னு சூரப்பாவிற்கு குரல் கொடுக்கிறீர்கள். என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது? டிடி தினகரன் கைது செய்யப்பட்டார், அதுதான் திருப்பி சொன்னேன். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சோனியா காந்தி வந்து இத்தாலிக்காரன் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோமே. நான் கேட்டேன், ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக ஓபிஎஸ் சொன்னார் என்று அப்பாவு சொல்கிறார், அது பொய் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கொடநாட்டில் கொலையும் கொள்ளையும் நடந்ததை அவர் நடந்ததாக சொல்கிறார், அது பொய் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சுருக்கமாக உங்களுடைய முதல் சுற்று பார்வை பதிவு செய்ய நான் திருப்பி இரண்டாவது சுற்றுல மீண்டும் கூட அதுக்கான நேரத்தை சேர்த்தே தந்துடுறேன். இதுல வந்து ஒரு பக்கம் துணைவேந்தர் சொல்கிறார், தான் நேர்மையாக இருக்கிறேன், அதனால தான் தனக்கு இந்த நெருக்கடி தான் அஞ்ச போவதில்லை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் மீதான இந்த ஊழல் குற்றச்சாட்டு, அவர் நேர்மையாக இருந்த காரணத்தினாலேயே ஏதும் ஊழலோ இதுவோ முறைகேடோ நடக்க விடாமல் தடுத்ததால் அவர் மீது குற்றச்சாட்டா, அல்லது அவர் இவ்வாறு செய்திருக்கிறாரா? பொதுவாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில துணைவேந்தர் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் நியமனத்திலேயே பிரச்சனை தொடங்கிவிட்டது. இப்போ கூட அந்த பிரச்சனையை கேட்டோம், கர்ணா இங்கே ஆட்களே இல்லையா, கர்நாடகாவிலிருந்து கொண்டு வரணுமா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். நாம் 2020 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட்டு இவர்கள் பேசுகிறார்கள். உலகத்தையே தங்களுடைய எல்லையாக சொல்லுகிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஆக ஒரு நாடு ஒரு தேசம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் நியமனம் செய்யலாம் என்ற அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சோனியா காந்தி இத்தாலியை சேர்ந்தவர் என்று சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் தொடருங்கள். பொய் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவதிலே அவர்களுக்கு இணையானவர்கள் உலகத்திலேயே கிடையாது என்கிற அளவில் அவர் பேசுகிறார்கள். ஒரு குற்றச்சாட்டை ஒருவன் மீது சுமத்தப்பட்டுவிட்டால் அவனை கைது செய்ய வேண்டும், அவனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறாரே. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த பொழுது லஞ்ச ஊழலின் காரணமாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இந்திரா காந்தி அம்மையாரால். இதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதில குற்றம் சாட்டப்பட்ட கருணாநிதி அவர்கள் எத்தனை குற்றத்திலே அவர் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஐயா அவர்களே சொல்லட்டும், ஏன்னா அவங்க தலைவர். ஆக ஒரு குற்றத்திலும் கூட சிக்காத அளவிலே சாமர்த்தியமாக விஞ்ஞானபூர்வமாக செய்தவற்றை வைத்து ஒரு ஆட்சியையே கலைக்கிறார்கள். இது நியாயமல்ல என்று போராடியவர்கள் நான், ஐயாவு உட்பட நானும், இது நியாயமல்ல என்று போராடியவர்கள். ஆனால் இன்றைக்கு ஐயாவு சொல்கிறார், எடுத்தேன் கவிழ்த்தேன் இவர் ஒரு குற்றச்சா, ஏன் ஐயாவு அவர்கள் இங்கே இருந்தார் என்று நான் சொல்லிவிட்டால் அவரை கொலைகாரன் என்று கைது செய்ய வேண்டுமா? அப்பாவு, அவர் பேர் அப்பாவு, அது ஒன்று நான் சுட்டி காட்டிறேன். இன்னொன்று, இப்ப நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாயா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் வந்து இரட்டலை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்னு ஒரு குற்றச்சாட்டு முயன்றார் அப்படின்னு அவரை வந்து கைது பண்ணி திகார் சிறையில் அடித்தாங்க. அன்றைக்கு ஐ திங்க் நீங்கள் உள்ளிட்டவர்களும் கூட அதை வரவேற்றீர்கள். ஒன்று, இங்கே வந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் ரைடு நடந்துச்சு. ரெண்டு, ஒரு குற்றச்சாட்டு வைத்த உடனே அப்பொழுது ஆராசாவை வந்து பதவி விலக வேண்டும், உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. மூன்று, பா சிதம்பரம் சிறையில் அடைக்கப்பட்டதை வரவேற்றீர்கள். நான்கு, இப்படி அடிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே சிறையில் அடைங்கன்னு கூட சொல்ல, அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னே குற்றச்சாட்டு சொன்ன உடனேயே பதவி விலக வேண்டுமா அப்படின்னு சூரப்பாவிற்கு குரல் கொடுக்கிறீர்கள். என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது? டிடி தினகரன் கைது செய்யப்பட்டார். ஒரு நகர்வாலா என்பது இந்திரா காந்தி காலத்திலிருந்து, பேர்பேக்ஸ் ஊழல்ல இருந்தும், போஃபர்ஸ் ஊழல்ல இருந்து, ராஜீவ்காந்தி காலத்துல இருந்தும் இதுவரை ஒன்றுமே நடைபெறவில்லை. அந்த வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதன் மூலமாக ஆட்சியே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் பிரிமாபேசி என்று சொல்வார்களே, அடிப்படை ஆதாரங்கள் ஏதேனும் இருக்குமானால் கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த வகையிலே கைது செய்யப்பட்டவர் தான் ஆராசாவும் கனிமொழி போன்றவர்கள். ஆனால் சூரப்பா மீது அப்படி அடிப்படையிலே குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால் மட்டுமே தான் அவரை கைது செய்ய முடியும். அதற்கு உரிய முறையிலே கைது செய்யப்பட வேண்டும். அதற்கான வழிமுறை ஒரு ஆளுநர் என்கின்ற முறையிலே அவருக்குள்ள ஒரு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை மீறாமல் செய்ய வேண்டும். இது யாருமே எதிர்க்கவில்லை, யாருமே ஆதரிக்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆதரிக்கவே என்று அருணன் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் உடைய நாடு எங்கிருந்து வேண்டுமானாலும் நியமனம் பெறலாம் என்ற வகையிலே அதை ஆதரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு
அமெரிக்காவுடைய துணை குடியரசுத் தலைவரா கமலா சென்னையை சேர்ந்தவர்கள் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். அதுதான் திருப்பி சொன்னேன், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சோனியா காந்தி வந்து இத்தாலிக்காரன் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோமே நான் கேட்டேன். கொஞ்சம் மனதை விரிவுபடுத்த யாது ஊரே அழகாக குறிப்பிடுகிறார். சரி சரி ஓகே 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 நம்ம ஒரு பிரேக் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். இடைவெளிக்கு முன்பாக திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னார், அதில் ஆராசா உள்ளிட்டவர்கள் மீது பிரேமா பேசி இருந்ததாக குற்றத்திற்கான முகாந்திரங்கள் இருந்தன என்று சொன்னார். அரசு தமிழக அரசு தரப்பில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்தன, ஏன் விசாரணை ஆணையம் என்று தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். அதில் சொல்லியிருக்கிறாங்க சார், அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். சின்ஸ் பிரேமா பேசி இன் தி அபவ் அலிகேஷன்ஸ், இந்த அலிகேஷன்ஸ் வரிசை அப்பா அவர்கள் வாசிச்சார் இல்லையா, அதில் ஆர் சீரியஸ் இன் நேச்சர், தி கவர்மெண்ட் ஹேவ் டிசைடட் டு கண்டக்ட் அண்ட் என்கொயரி அகேன்ஸ்ட் ப்ரொஃபஸர் எம் கே சூரப்பா வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குற்றத்திற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகே அரசு இங்கேயும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க அரசு சார் சட்ட வல்லுநர்கள் அல்லவே. இல்லை சார் இல்லை சார், பிரேமா பேசி பிரேமா இல்லை ஒரு சின்ன குறிக்கிட்டு நீங்கள் விளக்குங்க. இப்போது ஒரு 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 பிரேமா பேசி இருக்கிறது என்பதை முடிவு செய்த பிறகு ஒரு ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அரசு அமைக்கிறது. இதே தான் பிரேமா பேசி இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அரசே அமைத்த ஒரு நபர் நீதிபதி கமிஷன், அரசே அமைத்த நீதிபதி கமிஷன் சரி, அரசுக்கு 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 அதுக்கு அதற்கு அதிகாரம் இல்லையா? அல்ல சிபிஐயாலோ இல்லை சிபிஐயோ சிபிஐயோ காவல்துறையோ அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தான். அரசு சிபிஐக்கு அதிகாரம் இருக்கிறது, காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குதுன்னா அரசுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். அண்மையிலே ஏன் 2 நாட்களுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்திலே ஒரு பிணை வழக்கு வந்த பொழுது மகாராஷ்டிரா அரசு எப்படி ஒரு ஊடகத்தினுடைய தலைவரை கைது செய்து 8 நாள் வைத்த பொழுது அதில் அடிப்படை ஆதாரங்கள் இல்லை என்று அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது, பிணை கொடுக்கப்பட்டது. ஆக அரசு சொல்வதெல்லாம் அடிப்படை ஆதாரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் சொல்ல வேண்டும், சிபிஐ சொல்ல வேண்டும், அதை விசாரிக்கக்கூடிய அமைப்பு சொல்ல வேண்டும். அரசு சூரப்பா நேர்மையானவர் என்பது திரு நித்யானந்தம் அவருடைய பார்வையாக இருந்தால் அரசு தவறு அரசு தவறு நான் கேள்வி முடிச்சிடறேன் அவர் குற்றவாளி என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று சொன்னேன் தவிர அவர் நேர்மையானதா இல்லையா என்று, குற்றவாளி என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று சொன்னாலே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் தான் அப்படி எடுத்துக்கிறேன். வந்திருக்கக்கூடிய குற்றத்திற்கான ஆதாரங்கள் முகாந்திரங்கள் இருப்பதாக அரசு சொல்கிறது என்று சொன்னால் உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கேள்விகளும் அரசு மகாராஷ்டிரா அரசு ஒரு நிமிஷம் சார் நித்யானந்தம் சார் ஒரு நிமிஷம் இல்ல நான் கேள்வி முடிச்சிடறேன் இந்த கேள்வி மட்டும் முடிச்சிடறேன் இந்த இந்த உங்களுடைய கோபம் உங்களுடைய சீற்றம் என்பது தமிழக அரசு நோக்கியதாக இருக்கும். இல்ல இல்ல நான் சொல்ல சீற்றம்னு வச்சுக்கோங்க, அல்லது கேள்வி நியாயமான கேள்விகள் ஓகே நியாயமான கேள்விகள் உங்களுடைய நியாயமான கேள்விகள் என்பது அரசை நோக்கியதாக இருக்க வேண்டும், தமிழக அரசை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்க கடந்த சுற்றுல முழுக்க திமுக விமர்சிச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சூரப்பா எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னா அரசு இவ்வாறு செய்து தவறு நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா அரசை விட்டு நீங்க திமுக போயிட்டீங்க. அப்பா அவர்கள் அடுக்கடுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் திமுகவோட ஜீன் மரபணு என்றே சொல்லிவிட்டேன். இல்ல அதுதான் நான் கேக்குறேன், என்னன்னா நான் திருப்பி கேக்குறேன், இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக ஓபிஎஸ் சொன்னார் என்று அப்பாவு சொல்கிறார், அது பொய் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கொடநாட்டுல கொலையும் கொள்ளையும் நடந்ததை அவர் நடந்ததாக சொல்கிறார், அது பொய் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படிங்கறதா கேள்வி. நான் மற்றவர்கள்ட்ட போயிட்டு அடுத்த சுற்றுல வந்துடுறேன். அடிப்படையில பிரேமா பேசி இல்லாமல் தான் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து ரைடு நடந்துச்சா, அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்துச்சா, இங்கே பல அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக சொல்லப்பட்டவர்கள் இவர்கள் வீடுகள் எல்லாம் ரைடுகள் நடந்துச்சுன. அப்போ இந்த ரைடெல்லாம் நடந்துச்சு, ஆனால் அதன் பிறகு அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் நேர்மையாக நடந்து கொண்டார் அல்லது அவர் மீது எந்த ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இல்லாத நிலையில் தமிழக அரசு இவ்வாறு ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா தமிழக அரசிற்கு வேறு என்ன நோக்கம் இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீங்க? சுருக்கமாக நிறைவு பாருங்கள். ரொம்ப குறிப்பா நான் தெலுங்கில நக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சாதாரணமா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இன்றைக்கு மோடி அரசு எதை செய்தாலும் எதிர்க்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறது அல்லவா, அது வந்து இடதுசாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதுபோல
தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், அதில் தாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நியமனம், அந்த நியமனத்திலிருந்தே துவங்கியதுதான். அதன் காரணமாக கூட இவைகள் எல்லாம் இருக்கலாம். விரிவுரைவாளர்களை நியமிப்பது, பேராசிரியர்களை நியமிப்பது, தற்காலிகமாக இருப்பவர்களை முழுமையாக அங்கே நியமிப்பது, இதிலெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்களுக்கு பங்கு கிடைக்கவில்லையா என்று அப்பாவை கேட்பது போலதான் எனக்கும் கேட்க தோன்றும். அதனால இவர்கள் அந்த நியமனத்தையே எதிர்த்தவர்கள் எந்த நிலைக்க வேண்டுமானாலும் செல்வார்கள். அரசியல்வாதிகளுடைய தரம் அப்படித்தான் இருக்கிறது இந்த நாட்டில். அது பாஜகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லலாம். அதனால சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் அதை சுட்டி காட்டுவோம். வலதுசாரி சிந்தனை போது அவர்களுக்கு சலுகை காட்டுவது கிடையாது, சந்தர்ப்பம் வரும்போது சுட்டி காட்டுவோம். தமிழக அரசு நிச்சயமாக சூரப்பா மீது அவரை இந்த இடத்துல இருந்து நெம்புகாலை வைத்தாவது எடுத்து வெளியே தள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பது வெளிப்படையாக உள்ளங்கை கைப்புண்ணுக்கு கண்ணாடி. நன்றி ஐயா.